2008 ஆண்டு தொடங்கிய IPL தொடர் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான அணி என்று கருதப்படுவது தமிழகத்தைச் சேர்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இதற்கு காரணம் அந்த அணி கடந்த 11 ஆண்டுகளாக அதன் முக்கிய வீரர்களை தக்க வைத்துள்ளதுதான். மேலும் தான் விளையாடிய அனைத்து சீசன்களும் கேப்டனை மாற்றாத ஒரே அணி சென்னை சூப்பர் கிங்ஸ். 2008 ஆண்டு துவங்கிய IPL போட்டித் தொடரில் சென்னை அணியின் கேப்டனாக MS தோனி நியமிக்கப்பட்டார். அவர் தலைமையில் சென்னை அணி 3 IPL தொடர்களையும் 2 சாம்பியன் லீக் 2020 தொடர்களையும் வெற்றி பெற்றுள்ளது. சென்னை அணியின் துணை கேப்டன் சுரேஷ் ரெய்னா ஒரு ஆட்டம் தவிர சென்னை விளையாடிய அனைத்து ஆட்டத்திலும் விளையாடியுள்ளார். சென்னை அணி வெற்றிகரமாக இருப்பதற்கு மற்றொரு காரணம் அதன் முக்கிய வீரர்களான பிராவோ, ஜடேஜா, டூ பிளசிஸ் போன்றவர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளதுதான். மேட்ச் ஃபிக்ஸிங் காரணமாக சென்னை அணியை 2 வருடம் IPL விளையாட நீதிமன்றம் தடை விதித்தது. 2018 ஆண்டு தடைக்காலம் முடிந்த பின் நடந்த IPL தொடரை சென்னை அணி வென்றது. 2019 ஆண்டு வீரர்கள் ஏலத்தில் சென்னை அணி மோகித் சர்மா மற்றும் ருத்ராஜ் கைக்வாட் என்ற 2 வீரர்களை வாங்கியுள்ளது. இந்த வீடியோவில் முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக விளையாடும் ஆடும் 11 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பார்க்கலாம். 2018 ஆண்டு சென்னை அணி பட்டம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவர்கள் அணியின் துவக்க வீரர்கள் அம்பதி ராயுடு மற்றும் ஷேன் வாட்சன். மும்பை அணியின் முக்கிய வீரராக இருந்த அம்பதி ராயுடுவை சென்னை அணி 2018 IPL ஏலத்தில் 2 கோடி 20 லட்சத்துக்கு வாங்கியது. மும்பை அணியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக பெரும்பாலும் விளையாடிய ராயுடு சென்னை அணியில் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டார். அவருக்கு துணையாக ஏலத்தில் 4 கோடிக்கு வாங்கிய ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வாட்சன் விளையாடினார். இருவரும் பல ஆட்டங்களில் சென்னை அணிக்கு சிறப்பான துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். ராய்டு 16 ஆட்டங்களில் 602 ரன்கள் குவித்தார். இதில் 3 அரை சதங்களும் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக 62 பந்துகளில் அடித்த சதமும் அடங்கும். ஷேன் வாட்சன் 15 போட்டிகளில் விளையாடி 555 ரன்கள் குவித்தார். IPL 2018 வாட்சன் 2 சதம் விளாசினார். 7 வருடங்கள் தான் விளையாடிய ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 57 பந்துகளில் 106 ரன்கள் குவித்தார். இறுதிப் போட்டியில் அதிரடியாக விளையாடி 57 பந்துகளில் 117 ரன்கள் குவித்து சென்னை அணி 3 முறையாக IPL பட்டம் வெல்ல உதவி புரிந்தார். மேலும் வாட்சன் தனது மிதவேக பந்து வீச்சினால் 2018 IPL 6 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். மாற்று துவக்க வீரர்களாக முரளி விஜயும் டூ பிளசிஸும் அணியில் உள்ளனர். அடுத்ததாக நாம் பார்க்கப்போவது சென்னை அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை பற்றி. சென்னை அணியின் தூணாக இருப்பது மிஸ்டர் IPL என்று அழைக்கப்படும் சுரேஷ் ரெய்னா. 2008 ஆண்டு முதல் சென்னை அணியின் 3 பேட்ஸ்மேனாக களமிறங்கி வருகிறார் இவர். IPL போட்டிகளில் ஒரு ஆட்டம் தவிர சென்னை அணி விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் விளையாடியுள்ளார் ரெய்னா. 176 IPL போட்டிகளில் 4985 ரன்கள் குவித்துள்ளார். 2018 ஆண்டு IPL 445 ரன்கள் குவித்து சென்னை அணி IPL தொடரை வெல்ல உதவினார். எனவே அவர் சென்னை அணியின் ஒண்டவன் வீரராக இந்த வருடம் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கலாம். தென்னாப்பிரிக்க கேப்டன் டூ பிளசிஸ் IPL தொடரில் சென்னை அணிக்காக 6 சீசன்களில் விளையாடியுள்ளார். சென்னை அணிக்காக 51 போட்டிகளில் விளையாடி 1243 ரன்கள் குவித்துள்ளார். சென்ற வருடம் வெறும் 6 போட்டிகள் விளையாடிய டூ பிளசிஸ் 162 ரன்கள் எடுத்தார். முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக ஆட்டமிழக்காமல் ஆடி 67 ரன்கள் குவித்து சென்னை அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறச் செய்தார். டூ பிளசிஸ் IPL தொடரிலிருந்து பாதியில் தனது நாட்டு அணிக்கு செல்லும் பட்சத்தில் அவர் இடத்தை சாம் பில்லிங்ஸ் நிரப்புவார் என்று எதிர்பார்க்கலாம். சென்னை அணியின் நம்பர் 5 பேட்ஸ்மேனாக களமிறங்குவது அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. 2018 ஆண்டு IPL போட்டியில் தோனியின் சிறந்த IPL தொடராக அமைந்தது. சென்னை அணியை தலைமையேற்று 16 போட்டிகளில் விளையாடிய தோனி 455 ரன்களை குவித்தார். இதில் 3 அரை சதங்களும் அடங்கும். தோனியின் பங்களிப்பு சென்னை அணியை பல ஆட்டங்களில் வெற்றி பெறச் செய்தது. 2019 ஆண்டு இங்கிலாந்தில் உலகக்கோப்பை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன் நடைபெறும் IPL தொடரில் தோனி சிறப்பாக செயல்பட்டு மீண்டும் பழைய ஃபார்முக்கு திரும்புவார் என்று நம்புகிறோம். மாற்று மிடில் ஆர்டர் வீரர்களாக ஜெகதீசன், சாம் பில்லிங்ஸ் மற்றும் துருப் ஷோரே உள்ளார். இனி நாம் பார்க்க இருப்பது முதல் போட்டியில் விளையாட இருக்கும் ஆல்ரவுண்டர்களை பற்றி. கேதர் ஜாதவ் சென்ற முறை IPL தொடரின் முதல் போட்டியில் விளையாடிய பொழுது அவருக்கு பின்தொடையில் இருக்கும் தசைநாரில் காயம் ஏற்பட்டது. இதனால் 2018 IPL எஞ்சிய போட்டிகளில் அவர் விளையாடவில்லை. சிக்கலான நேரத்தில் பந்து வீசி விக்கெட்டை வீழ்த்துவதில் வல்லவர் கேதர் ஜாதவ். சென்ற வருடம் போன்று இல்லாது இந்த வருடம் முழு IPL தொடரில் விளையாடி சென்னை அணியின் வெற்றிக்கு உதவி புரிவார் என்று நம்புகிறோம். டுவைன் பிராவோ கடந்த 8 ஆண்டுகளாக சென்னை அணியின் முக்கிய வீரராக இருந்துள்ளார். பல்வேறு சிக்கலான தருணத்தில் சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பெற செய்துள்ளார். மேலும் சென்னை அணியின் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார் இவர். ஆட்டத்தின் முக்கிய ஓவர்களில் பந்து வீசி பேட்ஸ்மேன் ரன் குவிப்பதை கட்டுப்படுத்துவதில் வல்லவர் பிராவோ. டுவைன் பிராவோ சென்னை அணியின் முக்கிய வீரராக கருதப்படுகிறார். 2012 ஆண்டு சென்னை அணி ரவீந்திர ஜடேஜாவை 9 கோடி கொடுத்து வாங்கியது. 2019 ஆண்டு சென்னை அணி தக்க வைத்து கொண்ட 3 வீரர்களில் ஒருவரானார் ஜடேஜா. சிறிது காலம் இந்திய ஒருநாள் மற்றும் 2020 அணியில் இருந்து விலக்கப்பட்ட ஜடேஜா தனது சிறப்பான ஆட்டத்தால் தற்பொழுது மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளார்.
அதிரடியாக விளையாடி சிக்சர் அடிப்பதில் ஜடேஜா வல்லவர். அவரது முக்கிய பலம் அவரது இடது கை சுழல் பந்து வீச்சாகும். மிக குறைந்த நேரத்தில் ஒரு ஓவர் போடுவதில் கெட்டிக்காரர் ஜடேஜா. மேலும் ரெய்னா, பிராவோ, டூப்ளசிஸ் போன்ற சிறந்த ஃபீல்டர்கள் இருக்கும் சென்னை அணியின் சிறந்த ஃபீல்டர் ஜடேஜா. இந்த ஐபிஎல் தொடரில் அவர் சென்னை அணியில் சிறப்பாக விளையாடி உலகக்கோப்பை இந்திய அணிக்கு தேர்வு ஆவார் என்று நம்புகிறோம். மாற்று ஆல்ரவுண்டர்களாக கரண் சர்மா, டேவிட் வில்லி, மிச்சல் சாண்டனர் ஆகியோர் உள்ளனர். அடுத்ததாக நாம் பார்க்க போவது சென்னை அணியின் முதல் போட்டியில் பங்கேற்கும் பந்து வீச்சாளர்கள் பற்றி. தீபக் சகார் சென்ற முறை சென்னை அணியின் துவக்க பந்து வீச்சாளராக இருந்து பவர் பிளேயில் சிறப்பாக பந்து வீசினார். பிட்சின் தன்மைக்கும் விளையாடும் வீரருக்கு தகுந்தாற்போல் சாகர் பந்து வீசினார். இது அவருக்கு சிறப்பான பலனை அளித்தது. ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக விளையாடியதன் மூலம் இந்திய அணியில் விளையாட அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. சென்ற முறை ஐபிஎல் தொடரை போலவே இந்த முறையும் சாகர் சிறப்பாக விளையாடுவார் என்று நம்பலாம். 2019 ஐபிஎல் ஏலத்தில் சென்னை அணி வாங்கிய இரண்டு வீரர்களில் ஒருவர் மோஹித் சர்மா. ஏற்கனவே சென்னை அணிக்காக அவர் 2013 முதல் 2015 வரை விளையாடியுள்ளார். எனவே சென்னை அணியின் தேவையான அனுபவம் வாய்ந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற இடத்தை மோஹித் சர்மா சிறப்பாக செயல்பட்டு நிரப்புவார் என்று நம்பலாம். தென்னாப்பிரிக்க வீரர் இம்ரான் தாகிர் சென்னை அணியின் பிரதான சுழல் பந்து வீச்சாளராக களமிறங்குவார் என தெரிகிறது. 38 ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி 53 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் தாகிர். மிடில் ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசி எதிரணியின் முக்கிய விக்கெட்டுகளை எடுப்பதில் தாகிர் வல்லவர். சென்ற முறை ஐபிஎல் தொடரில் சென்னை அணி தனது ஹோம் ஆட்டங்களை புனேவில் விளையாடியதால் ஆடும் லெவனில் அதிகமாக விளையாடவில்லை. இந்த முறை முதல் போட்டி சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான சென்னை மைதானத்தில் நடப்பதால் தாகிர் ஆடும் லெவனில் விளையாட அதிக வாய்ப்புள்ளது. உலகக்கோப்பை காரணமாக ஐபிஎல் தொடரின் பாதியில் தாகிர் சென்றால் அவரது இடத்தை இந்திய வீரர் ஹர்பஜன் சிங் நிரப்பக்கூடும். மாற்று பந்து வீச்சாளர்களாக ஹர்பஜன் சிங், ஷர்துல் தாக்கூர், லுங்கி நிகிதி, கே எம் ஆசிப் ஆகியோர் உள்ளனர். முதல் போட்டியில் வீரர்கள் நன்றாக ஆடாத பட்சத்தில் அடுத்த போட்டியில் ஆடும் லெவலில் மாற்றங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும்.